சைனாவை சேர்ந்த ஒரு நபர் நாயை நினைச்சு ஒரு கரடியை ரெண்டு வருஷம் வளர்த்துக்கிறான்னு சொல்ல முடியுமா? கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இது உண்மைங்க. 2016 சூயுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைனாவை சேர்ந்த ஒரு பர்சன் டிபெட்டன் மாஸ்டிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாய்க்குட்டியை வாங்குறாரு. இந்த டிபெட்டன் மாஸ்டிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாய் கிட்டத்தட்ட 70% பாக்குறதுக்கு கரடி மாதிரி தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட நாய்க்குட்டியை வாங்கி அவருடைய வீட்டுல வளர்க்கறாருங்க. பட் அவருக்கு ரெண்டு வருஷம் வரைக்குமே அது நாய்க்குட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவருடைய மனசுக்குள்ள இருந்திருக்கு. பட் போக போக அந்த நாய்க்குட்டியினுடைய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. அதே சமயத்தில் அவருடைய உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. எதுக்காக நம்ம வாங்கின நாய் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது அவருக்கு ஸ்டார்டிங்ல தெரியலங்க. பட் லேட்டரா அவர் வாங்கினது ஒரு நாய்க்குட்டி கிடையாது, ஒரு கரடி குட்டி அப்படிங்கிறது தெரிய வருது. அதற்கு காரணம் கூட நாய் நினைச்சு அவர் வாங்கின அந்த கரடி குட்டி பெருசாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. உருவத்தில் இவ்வளவு பெருசா அந்த டிபெட்டன் மாஸ்டிப் வளராதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அது என்ன அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது அவர் வாங்கினது ஒரு கருப்பு கரடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜூக்கு அந்த கரடியை கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ரெண்டு வருஷமா அது கரடி அப்படிங்கறதே தெரியாம நாய் நினைச்சு வளர்த்துருக்க அந்த பர்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.